தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் டாஸ்மாக மூடுன்னு சொல்லிட்டு திமுக தேர்தல் அறிக்கையில் கூறவே இல்லைன்னு மனோ தங்கராஜ் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் படிப்படியாக குறைப்போம், அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு மறந்துட்டு சொல்கிறாரு. முதல்ல சொன்னாங்க 2016 சொன்னாங்களா இல்லையா? 21 சொல்லலை, 16 சொன்னாங்க. வேணா அந்த பேச்சு இருக்கு உங்களுக்கு அனுப்பிட்டா. எல்லாருமே பேசுனாங்க, ஐயா ஸ்டாலின் பேசுனாங்க, அம்மையார் கனிமொழி பேசுனாங்க, தம்பி உதயநிதி ஸ்டாலின் பேசுனாங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க. அப்புறம் வசதியாக இப்போ மறந்துட்டாங்க. அவங்க 16 தோற்றதுக்கு காரணம் நம்ம இந்த டாஸ்மாக மூடும்னு சொன்னதாக பேசிட்டாங்க. தோற்றாலும் மூடணும். இந்த நெய்யாறு இடதுகரை சேனல் பிரச்சனை நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு குமரி மாவட்டத்தில். அதை பற்றி ஏதாவது தீர்வுக்கு எங்களுக்கு வாக்களிங்க, தீர்வு தானா வரும். அவர் ஈரோடு சொல்லிட்டே இருக்க. எம்பி கதிரானந்து, இந்த 1000 ரூபா மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த 1000 ரூபா நாங்கள் கொடுத்ததுனால வந்து பெண்கள் நம்ம முகத்தில் ஃபேரன் வழியெல்லாம் போட்டு அழகாக தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு குடியாத்தத்தில். எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்கணும்னு உங்க கருத்தை சொல்லுங்க. நான் யாராவது ஃபேரன் வழி போட்டவங்க பார்த்துட்டு சொல்கிறேன். சரி, இன்னைக்கு எதை எதை மையமாக வச்சு உங்கள்ட்ட பிரச்சாரம் இன்னைக்கு? எல்லாமே எங்கள் மையம் தான். சரி, விசாரணை பண்ணியிருக்கேன். அமலாக்கத்துறை நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நீங்கள் எங்கெல்லாம் அமலாக்கத்துறை சோதனைக்கு போனீங்களோ அந்த முதலாளிகளுக்கெல்லாம் நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க. எலெக்ஷன் பாண்டில் தேர்தல் பத்திரத்தில் வாங்கியிருக்கீங்களா இல்லையா? ஈடி ரைடு எங்கெங்கே போச்சோ அங்கெல்லாம் காசு வாங்கியிருக்கீங்க. அமலாக்கத்துறை நடவடிக்கைன்னு நீங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சிபிஐன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு என்ஐஏக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? சிபிஐ சரியில்லைன்னு என்ஐஏ கொண்டு வந்தீங்களா? இன்கம் டாக்ஸ்னு ஒன்று இருக்குது, வருமான வரி சோதனைன்னு ஒன்று வச்சுருக்கீங்கள, அதுக்கு மேலே அமலாக்கத்துறை இருக்குது. அப்போ அப்போ வருமான வரித்துறையை கலைச்சி விட்டோம். அமலாக்கத்துறை தான் சரியாக விசாரிக்கும், சரியாக நடவடிக்கை எடுக்கும் தான். ஒரு நடவடிக்கை எடுக்க போனீங்கன்னா போகிறது தெரியுது. அங்கே போய் என்ன எடுத்தீங்க, எவ்வளவு ஆவணங்கள், எவ்வளவு சொத்து ஆவணங்கள், எவ்வளவு பணம், எவ்வளவு நகை, அதை நீங்கள் மக்கள் காசில் சம்பளம் வாங்குறீங்க, வெளிப்படையாக ஏன் சொல்கிறது இல்லை? என்னுடைய அன்பிற்குரியவர், மதிப்பிற்குரிய அண்ணன் அவருக்கு நான் அந்த வேலை அவருக்கு வெற்றிக்கு ஒரு வேலை செஞ்சேன் நான் அவருக்கு அண்ணனுக்கு. ஆனா இது ரொம்ப வருந்தத்தக்கதான் இருக்கு, எதிர்பார்க்கல.